ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சம்மரி, த கிரேட் காட் பிரவுன் பை யூஜின் ஓ நெயில். ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்போ பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா 1926 பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஆன் த நைட் ஆஃப் த ஹை ஸ்கூல் கமான்ஸ்மெண்ட் டான்ஸ். ஹை ஸ்கூல் கமான்ஸ்மெண்ட் டான்ஸ்ன்றது மிடில் ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க ஹை ஸ்கூலுக்கு என்ட்ரு ஆகும்போது நடக்கிற ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற மாதிரி இந்த செட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பில்லி பிரவுன் ஸ்டாண்ட் ஆன் ஏ டாக். ஸோ இங்கே பில்லி பிரவுன் வந்து டாக், டாக்னா மரப்பலகையால் ஆன ஒரு பாலம், கடலுக்கு நடுவில் வந்து இதை கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த டாக் மேலே இவர் நின்றுட்டுருக்காரு. அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஹீ வில் கோ டு காலேஜ். ஸோ காலேஜுக்கு போயிட்டு அண்ட் ஹீ வில் ஸ்டடி ஆர்கிடெக்சர், கட்டிடக்கலை படிக்கணும். ஸோ அதை படித்து முடிச்சுட்டு வந்து அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் த ப்ரௌன் ஃபேமிலி லீவ்ஸ். ஸோ அங்கேருந்து ப்ரௌன் ஃபேமிலி டிஸப்பியர் ஆகிறாங்க. அண்ட் மிஸ்டர் அந்தோனி ஃபேமிலி அப்பியர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் அந்தோனி இஸ் அன்வில்லிங் டு சென்ட் ஹிஸ் சன் டியான் டு காலேஜ். ஸோ காலேஜ்க்கு வந்து ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு அவங்க பையனை அனுப்புறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ மிஸ்ஸஸ் அந்தோனி ரிவில்ஸ். ஸோ மிஸ்ஸஸ் அந்தோனி என்ன சொல்கிறாங்கன்னா, பில்லி ப்ரௌன் வந்து காலேஜுக்கு போயிட்டு ஆர்கிடெக்சர் படிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மிஸ்டர் அந்தோனிக்கு வந்து அவருடைய மைண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆஸ்கிங் டியான் டு பிகம் எ பெட்டர் ஆர்கிடெக்ட் தேன் பில்லி. பில்லியை விட பெஸ்ட் ஆர்கிடெக்டாக டியான் வரணும்னு சொல்லிவிட்டு அவங்க பையன்கிட்ட சொல்லி அவரை வந்து காலேஜ்க்கு அனுப்புகிறாங்க. இதுக்கிடையில் மார்கரெட் அண்ட் பில்லி கம் டு த டாக். அவங்களுடைய மார்கரெட் வராங்க, அவங்க வந்து லவ்வர். அண்ட் பில்லி கம் டு த டாக் அண்ட் மார்கரெட் அனௌன்சஸ் ஹர் லவ் ஃபார் டியான். ஸோ மார்கரெட் வந்து அந்த இடத்துல பில்லிக்கிட்ட சொல்கிறாங்க டியானை விரும்புகிறதா அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பில்லியும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, பட் மார்கரெட் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் பில்லி என்ன சொல்கிறாருன்னா, ஹீ வில் பி ஹர் ஃப்ரெண்ட், அவர் ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் த ஃபோக்கஸ் ஷிஃப்ட் டு டியான் ஆல்சோ ஆன் த டாக். ஆஸ் ஹீ டேக்ஸ் இஸ் மாஸ்க் ஆஃப் டு ரிவீல் அ ஃபேஸ் ஃபுல் ஆஃப் சேட்னஸ் அண்ட் இன்செக்யூரிட்டி. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து டாக் மேலே நின்றுட்டுருக்காங்க, டியானோ பில்லியும். ஸோ ஃபர்ஸ்ட் டியான் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய மாஸ்கை வந்து ரிமூவ் பண்ணி அவருடைய ஃபேஸ், ரியல் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறாரு. அவருடைய ரியல் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஃபுல் ஆஃப் சேட்னஸ், சோகம் நிறைஞ்சதாகவும், இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பு இல்லாமல் ஒரு பயமானதாகவும் இருக்குது. பில்லி கம்ஸ் நியர் அண்ட் டியான் அட் ஃபர்ஸ்ட் ஃபீலிங் ரிசன்ட்ஃபுல் கன்ஃபெசஸ் ஹிஸ் இன்செக்யூரிட்டி அபவுட் ஹிஸ் லவ் ஃபார் மார்கரெட். ஸோ பில்லி வந்து அவர் கிட்டே வரும்பொழுது அதுக்கு டியான் என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கோவப்படுறாரு, ரீசன்ட்ஃபுல்னால் கோவப்படுறது. பட் ஆனால் கடைசியில் வந்து ஒத்துக்கிறாரு. என்னென்னா, அவருடைய லவ் வந்து இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பு இல்லாதது, எப்போ வேணால் அது வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனாலும் மார்கரெட் அவர் விரும்புகிறதாகவும் டியான் சொல்கிறாரு. வென் டியான்ஸ் ஃபாதர் பாசஸ் அவே, டியான் மேரிஸ் மார்கரெட். இதுக்கடையில் டியானோட அப்பா இறந்து போகிறாரு, டியான் வந்து மார்கரெட்டை மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே மூவ் டு யூரோப். ஸோ யூரோப் போயிட்டு அங்கே செட்டில் ஆகிற ட்ரை பண்ணுறாங்க, ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக அங்கே செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு யூரோப்புக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க. 7 years லேட்டர் டியான் அண்ட் மார்கரெட் ரிட்டர்ன் ஃப்ரம் யூரோப் ஆஃப்டர் ஃபேஸஸ் ஃபெயில்யூர்ஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஸோ இதுக்கடையில் ஆர்டிஸ்ட்டாக அவர் வந்து ஃபெயில்யூர் ஆகிறாரு. அதனால் டியானோ மார்கரெட்டோ திரும்பி அவங்க சொந்த நாட்டுக்கே வந்து வந்துடுறாங்க. டிப்ரெஸ்ட் டியான் ஹேஸ் டேர்ன் டு ஆல்கஹாலிசம். ஸோ ஆல்கஹாலிசம்ஸ்க்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அடிக்ட் ஆகிறாரு நம்மளுடைய டியான். ஹிஸ் மாஸ்க் ஹேஸ் பிகம் மோர் சினிக்கல். அவருடைய மாஸ்க் பார்த்தோன்னா ரொம்ப வந்து சினிக்கல், வந்து ரொம்ப பயமுறுத்துறதாக மாறிப்போச்சு அவர் போட்டிருக்க மாஸ்க். ஹேவிங் நீடட் ஃபார் மனி டு சப்போர்ட் தர் ஃபேமிலி, மார்கரெட் ஆஸ்க் டியான் டு ஜாயின் பில்லிஸ் ஆர்கிடெக்சர் ஃபிர்ம். ஸோ இவர் வந்து ஃபுல்லாகவே ஆல்கஹாலிசம்க்கு வந்து அடிக்ட் ஆகின உடனே ரொம்ப பணம் குறைபாடு ஏற்படுது. அப்போ வந்து மார்கரெட் என்ன பண்ணுறாங்க, பில்லியோட பிஸ்னஸில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ யங் உமன் நேம்டு சைபல் ஃபைன்ஸ் டியான் பாஸ்ட் அவுட் அண்ட் ஆஃபர்ஸ் எமோஷனல் சப்போர்ட். ஸோ இதுக்கடையில் யங் உமன் சைபல் வராங்க, அவங்க தான் டியானுக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட்டு. அதாவது அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது டியானை வந்து தூக்கி விட்டு அவங்களுக்கு வந்து தேவையான ஹெல்ப் எல்லாமே இவங்க பண்ணுறாங்க.
டு விச் டியான் ரெஸ்பான்ஸ் பை டேக்கிங் ஆஃப் ஹிஸ் மாஸ்க் அண்ட் ரிவீலிங் ஹிஸ் ட்ரூ செல்ஃப். ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறான்னா, இவருடைய மாஸ்க் எடுத்துகிட்டு இவருடைய ஒரிஜினல் ஃபேஸை வந்து காட்டுறாங்க. பில்லி ஆல்சோ அக்செப்ட் எமோஷனல் சப்போர்ட் ஃப்ரம் சைபிள். இதுக்கிடையிலும் சைபிள் வந்து பில்லிக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே சைபிளோட சப்போர்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் 7 இயர்ஸில் பார்த்தோன்னா, பில்லிஸ் மாஸ்க் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு எ ஜென்டிலர் ஃபேஸ். ஸோ பில்லி போட்டிருக்க மாஸ்க் வந்து ரொம்ப ஜென்டில் சாஃப்டான ஃபேஸாக மாறிப்போகுது. ஹீ ரிவீல்ஸ் ஹிஸ் ரியல் ஃபேஸ் டு மார்கரெட் ஒன் நைட், டிக்ளேரிங் ஹிஸ் இன்டென்ஷன் டு கோ அவே. என்ன தான் வந்து ஜென்டிலாக இருக்கிறமா அவருடைய ஃபேஸில் மாஸ்க் போட்டிருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து ஒரு நாள் மார்கரெட் கிட்ட அவருடைய ஒரிஜினல் ஃபேஸை வந்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மார்கெட்டை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஷி கான் பே டு சீ ஹிஸ் ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபேஸை பார்த்தோன்னே அவங்களுக்கு பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. லேட்டர் டியான் மீட்ஸ் பில்லி அட் எ லைப்ரரி வித் எ டார்ச்சரஸ் மாஸ்க். ஸோ மறுபடியும் ஒரு கொடூரமான ஒரு மாஸ்கை வந்து டியான் போட்டுக்கிட்டு பில்லியை வந்து லைப்ரரியில் பார்க்க போகிறாரு. ஹீ அட்மிட்ஸ் டு பில்லி வென் தி வேர் யங் அண்ட் பில்லி பிட்ரேட் ஹிஸ் ட்ரஸ்ட். ஸோ இவங்க ரெண்டு பேருமே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பில்லி வந்து டியானை வந்து ஏமாற்றிருக்காரு. ஸோ அந்த நாள்லேருந்து டியான் வந்து பில்லி மேலே ஒரு ஜெலஸ் ஃபீலிங் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபால்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. டியான் ஹாஸ் லிவ்ட் இன் ஜெலஸி ஆஃப் பில்லி அண்ட் ஹாஸ் பீன் அனேபிள் டு கான்ஃபிடென்ட்லி அசெட் ஹிம் செல்ஃப் அண்ட் ஃபார்ம் அண்ட் ஐடென்டிட்டி. ஸோ பில்லியை வந்து அட்டாக் பண்ணவும் முடியல. ஸோ அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியும் அவரால் ஏற்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு அவருடைய ஃபால்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. டியான் டைஸ் அண்ட் பில்லி டேக்ஸ் டியான்ஸ் மாஸ்க் அண்ட் க்ளோஸ் டு கெட் ஹிஸ் ஐடென்டிட்டி அண்ட் பர்சியூ மார்கரெட்ஸ் லவ். ஸோ டியான் இறந்த உடனே அவருடைய மாஸ்க் எடுத்துகிட்டு பில்லி வந்து போட்டுக்கிட்டு மார்கரெட் சந்திக்க இவர் புறப்படுறாரு. எப்படியாவது மார்கரெட் லவ் வந்து வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. 1 month later, Margaret comes to Billy's office looking for her husband. So, அவங்களுடைய ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக வராங்க. She no longer wears her mask because Billy still appearing as Dion. So, அவங்க மாஸ்க் போடாமல் வராங்க. ஏன்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்காரு. ஆக்சுவலி அங்கே ஹஸ்பண்ட் பிளேஸில் யார் இருக்காங்க பார்த்தோன்னா பில்லி தான் டியானோட மாஸ்க்கை போட்டிருக்காரு. Margaret asks once again where Dion is and Billy breaks down. So, மறுபடியும் கேட்குறாரு டியான் எங்கன்னு கேட்கும்பொழுது இஸ் டேக்கிங் ஆஃப் இஸ் பில்லி மாஸ்க் டு ரிவீல் அ ஃபேஸ் டார்ச்சர்ட் பை த டீமன் ஆஃப் டியோன். ஸோ அன்றைக்கி என்ன பண்ணுறாருனா அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு பில்லி வந்து ஒரிஜினல் ஃபேஸை காட்டுறாரு. அவருடைய ஃபேஸ் வந்து எப்படி டியானால் டார்ச்சர் பண்ணிவிட்டு எவ்வளோ கொடூரமாக அவருடைய முகம் மாறிப்போச்சு, இந்த கொடூர முகத்துக்கு காரணம் டியான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹீ டிக்ளேர்ஸ் இஸ் லவ் ஃபார் ஹெர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து மார்கரெட் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாரு. பட் அங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரன்ஸ் அவே, அங்கேருந்து ஓடி போயிடறாங்க. லேட்டர் தட் நைட் ஷீ டாக்ஸ் டு பில்லி ஆஸ் டியான் அண்ட் டெல்ஸ் ஹிம் வாட் ஜஸ்ட் ஹேப்பன். ஸோ அன்றைக்கி நைட் என்ன பண்ணுறாருன்னா பில்லி கிட்டே சொல்கிறாரு. ஆனால் அங்கே பில்லி கிடையாது, பில்லி வந்து டியானோட வேஷத்தில் இருக்கார். ஸோ டியான் வந்து அவங்க ஹஸ்பண்டை நினச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அண்ட் டெல்ஸ் ஹிம் வாட் ஜஸ்ட் ஹேப்பன், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா பில்லி வந்து இவங்களை லவ் பண்ணுறதாகவும் இவரை மேரேஜ் பண்ண விரும்புகிறதாகவும் சொல்கிறாங்க. பில்லி ரெஸ்பான்ஸ் தட் ஹி வில் மர்டர் த மேன். ஸோ பில்லி என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக அவனை நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. டு விச் மார்கரெட் இஸ் சர்ப்ரைஸ். ஸோ அதை கேட்ட உடனே மார்கரெட்டுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. என்னென்னா டியான் வந்து கண்டிப்பாக பில்லியை வந்து மர்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பில்லி வந்து சொல்கிறார். ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பில்லி தான் வந்து டியானோட மாஸ்க் போட்டு டியானாக ஆக்ட் பண்ணுறாரு. அனதர் மந்த் லேட்டு பில்லி அப்பீல்ஸ் டு காட் ஃபார் த ஸ்ட்ரென்த் டு கில் ஹிம் செல்ஃப். ஸோ பில்லி என்ன பண்ணுறன்னா காட் கிட்டே வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு. என்னென்னு பார்த்தோன்னா அவரையே கொலை பண்ணுறதுக்கு அவருக்கு சக்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அட் இஸ் ஆஃபீஸ் ஹீ ஃப்ரெண்டிக்கலி ஸ்விட்சஸ் பிட்வீன் ஹிஸ் மாஸ்க் அண்ட் டியான்ஸ் ஆஸ் இன்ட்ராக்ட் வித் மார்கரெட் அண்ட் இஸ் கிளைண்ட்ஸ். ஸோ இதுக்கடையில் அவரோட ஆஃபீஸ் பார்த்தோன்னா மார்கரெட் கிட்ட டியானோட மாஸ்க் போட்டுட்டு பேசுகிறாங்க. அவங்க கிளைண்ட்ஸ் வரும்பொழுது பில்லியோட மாஸ்க் போட்டு கிளைண்ட்ஸையும் டீல் பண்ணுறாரு. ஸோ ஸ்விட்சஸ் பிட்வீன் ஹிஸ் மாஸ்க் அண்ட் டியான்ஸ். ஸோ இது ரெண்டு கேரக்டரையும் பர்ஃபெக்டாக நம்மளோட பில்லி வந்து பண்ணிட்டுருக்காரு. ஹீ ஃபைனலி டிஸப்பியர்ஸ் வென் ஹிஸ் கோ ஒர்க்கர்ஸ் ஃபைண்ட் த பில்லி மாஸ்க் தே திங்க் ஹி ஹஸ் டைடு.
ஸோ திடீர்னு ஒரு நாள் காணாமல் போகிறாரு. அப்போ கோ ஒர்க்கர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பில்லியோட மாஸ்க் பார்த்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. எவ்ரி ஒன் எக்ஸப்ட் மார்க்ரெட் பிலீவ்ஸ் தட் டியான் கில் ஹிம். ஸோ எல்லாருமே எக்ஸப்ட் மார்க்ரெட் தவிர என்ன நினைக்கிறாங்கன்னா, டியான் தான் வந்து அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். த போலீஸ் கோ டு பில்லிஸ் ஹவுஸ் சீயிங் ஹிம் இன் இஸ் டியான் மாஸ்க் அண்ட் ஷூட் ஹிம். இந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க, பில்லியோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே டியான் மாஸ்க் போட்டுட்ருக்க பில்லியை வந்து ஷூட் பண்ணுறாங்க. மார்க்ரெட் ஃபைண்ட்ஸ் டியான் மாஸ்க் அண்ட் மோன்ஸ் ஹர் டெட் ஹஸ்பண்ட். ஸோ அங்கே இருக்கிற டியான் மாஸ்க்கை பார்த்துட்டு அவங்களுடைய இறந்து போன ஹஸ்பண்டுக்காக அவங்க புலம்புகிறாங்க. இப்போ தான் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ரெட்டுக்கு தெரிய வருது. டையிங் பில்லி டெல் சைபிள் தட் ஈ ஹஸ் ஃபவுண்ட் காட். ஸோ சாக போகிற அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய பில்லி என்ன பண்ணுறாருனா, நான் கடவுளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போகிறாரு. ஃபோர் இயர்ஸ் லேட்டர் மார்க்ரெட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டாக் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த பிளே வித் ஹர் சில்ட்ரன். ஸோ 4 வருஷம் கழித்து மறுபடியும் மார்க்ரெட் எங்கே நிற்கிறாங்கன்னா, அந்த சேம் டாக் மேலே 4 சில்ட்ரனோட நின்றுட்டுருக்காங்க. ரிமைண்ட்ஸ் தெம் டு ரெஸ்பெக்ட் த மெமரி ஆஃப் தேர் ஃபாதர். அவங்களுடைய அப்பாவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவருடைய நினைவுகளை வந்து எப்போவுமே கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, அவரை எப்பவுமே மதிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஷி டிக்ளேர்ஸ் ஹர் நெவர் எண்டிங் லவ். அது மட்டும் இல்லாமல் டியான் மேலே அவங்க வச்சுருக்கிற அன்பை வந்து அந்த டைமில் அவங்களுடைய சில்ட்ரன்கிட்ட அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட சுருக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.